நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காப்பீஸ் வந்து நிறைய எடுக்கிறது அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் எடுக்க என்ட்ரிஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆல்ட் பி, ஓகேங்களா, ஆல்ட் பி அப்படின்னாக்கா இங்கே இருக்கலாம் பிரிண்ட்னு சொல்லிட்டு, இது இங்கே வந்து ஆல்ட் பி, அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு இருந்தாக்க ஆல்ட்டு டபுள் ரெண்டு கோடு இருந்தாக்க அதுக்கு வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு பி இருக்குது, அதனால் ஆல்ட் பி, ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு இருக்குது, ரெண்டு கோடு ப்ளஸ் எஸ்ன்னு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் பண்ணாக்கா இந்த ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு கோடு ப்ளஸ் கே இருக்குது, அதனால் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கே பண்ணாக்கா கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் இருக்குது, அதனால் வந்து ஆல்ட்டு ப்ளஸ் பி, ஓகேங்களா. ஆல்ட் பி அப்படின்னாக்கா டைரெக்டாக இங்கேயே நம்ம வந்து மவுஸில் கிளிக் பண்ணாவே ப்ரிண்ட்டு வந்து வந்துடும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய காப்பி வேணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் காப்பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து பாருங்கள் ஒரே ஒரு கோடு சின்னு இருக்குது, அப்போ வந்து ஆல்ட் சி, ஓகேவா, ஆல்ட் சின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படிலாம் இங்கே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், நாலு காப்பி வேணும்னாக்கா நாலு காப்பி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு என்ன நேமில் வந்து வேணும், ஒரிஜினல் காப்பியா இல்லை டூப்ளிகேட்டா ட்ரிபிள்கேட்டா இல்லை வந்து குவாட்ரோ டூப்ளிகேட்டா இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன காப்பி வேணுமோ அது நீங்கள் ஆள்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாக்கா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். நான் வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவ் வந்து தரேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் ஃபார், நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஜூம் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் கிளிக் பண்ண ஆகும், அப்படி இல்லை இல்லைனாக்கா ஆல்ட் இசட் பண்ணாக்கா ஜூம் வரும், ஓகேங்களா. ஆல்ட் இசட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஜூம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு காப்பி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ஃபார் ரெசிபியண்ட், ஓகேங்களா. அதாவது இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கம்பெனியே கீப் பண்ணத்துக்கு, ஓகேவா, நம்மளே வச்சுக்கிறதுக்கு ஒரிஜினல், ஓகேவா. செகண்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கு இல்லைங்களா, அவங்க அவங்ககிட்ட அவங்க நம்ம வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்டு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபார் சப்ளையர், இது நம்ம நம்மளோட வெண்டார் இருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து அவங்களோட காப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காப்பி, ஓகேவா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு தரேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு சி காப்பீஸு, இதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ காப்பி வேணுமோ அது அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, அங்கே வந்து எதுவுமே வராது. இங்கே இங்கே வந்து பாருங்கள் எதுவுமே வந்து ஷோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஆல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.